வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் தமிழ் முதல் தாள் இயல் ஒன்று கற்கண்டு என்னும் தலைப்பில் உள்ள குற்றியலுகரம் என்னும் இலக்கணத்தை பார்க்க போகிறோம். வாங்க மாணவர்களே பார்ப்போம். தமிழ் எழுத்துக்களை முதல் எழுத்து, சார்பெழுத்து என இரு வகையாக பிரிப்பர். உயிரெழுத்து பனிரெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் சேர்ந்த 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்து ஆகும். சார்பெழுத்து 10 வகைப்படும். அவை உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்பனவா. இந்த சார்பெழுத்துக்களில் ஒன்றான குற்றியலுகரத்தை பற்றி இனி காண்போம். குற்றியலுகரம் குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் குற்றியலுகரம். குறுகிய ஓசையுடைய உகரம் குற்றியலுகரம் ஆகும். உகரம் என்றால் ஊ வரிசையில் உள்ள எழுத்துக்கள். கூ மூ சூஞ்சு அது கூலிருந்து நூ வரை உள்ள எழுத்துக்களை தான் நாம் உகரம் என்று கூறுகிறோம். உகரம் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவு குறைந்து ஒலிப்பதே குற்றியலுகரமாகும். இந்த உகரம் ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிப்பதே குற்றியலுகரமாகும். அது எங்கே குறுகி ஒலிக்கும் என்பதை பார்ப்போம். சொல்லின் இறுதியில் வல்லின மெய்களோடு உகரம் சேர்ந்து வரும்போது குறைந்து ஒலிக்கும். சொல்லின் இறுதியில் வல்லின மெய்களோடு உகரம் சேர்ந்து வரும்போது குறைந்து ஒலிக்கும். இந்த வல்லின மெய்கள்லாம் என்னதெல்லாம்? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர். இந்த வல்லின மெய்களோடு உகர எழுத்து சேரும்போது வல்லின உகர எழுத்துக்கள் தோன்றுகின்றன. இக்கு கூட்டல் உ கு, இச்சு பிளஸ் உ சு, இட்டு பிளஸ் உ டு, இத்து பிளஸ் உ து, இப்பு பிளஸ் உ பு, இர் பிளஸ் உ ரு. இது உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன், கேளுங்கள். சிவப்பு வட்டத்தில் இருக்கும் எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்களாகும். இதனுடன் உகரம் சேரும்போது மஞ்சள் வட்டத்தில் உள்ள வல்லின உகர எழுத்துக்கள் தோன்றுகின்றன. இந்த உகர எழுத்துக்கள் ஆறும் சொல்லின் இறுதியில் வரும்போது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகி அரை மாத்திரை அளவினதாய் ஒலிக்கும். குற்றியலுகரத்தின் வகைகளை பார்ப்போம். இந்த குற்றியலுகரம் இறுதி எழுத்தின் முந்தைய எழுத்தை அடிப்படையாக கொண்டு 6 வகைகளாக பிரிக்கலாம். குற்றியலுகரத்தின் வகைகள்: குநெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம் என 6 வகைகளாக பிரிக்கலாம். இது எவ்வாறு பிரிக்கப்படுகிறது என்று பார்த்தால், ஒரு சொல்லின் இறுதியில்தான் எப்பொழுதும் குற்றியலுகர எழுத்து இடம்பெறும். அதன் முந்தைய எழுத்தை அடிப்படையாக கொண்டுதான் எந்த வகை குற்றியலுகரம் என்பதை நாம் அறியலாம். இனி எவ்வாறு இது பிரிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்ப்போம். நெடில் தொடர் குற்றியலுகரம் தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும். சான்றாக மாசு. மாசு என்பதில் மா என்ற எழுத்து தனி நெடில் எழுத்து. இதனுடன் குற்றியலுகர எழுத்தான சு என்று எழுத்து சேர்ந்து வரும் பொழுது அது நெடில் தொடர் குற்றியலுகரமாக மாறுகிறது. இந்த நெடில் தொடர் குற்றியலுகரத்தில் எப்பொழுதுமே இரண்டு எழுத்து சொற்கள் மட்டும்தான் அமையும். அதற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் அதில் இடம்பெறாது. ஆயுத தொடர் குற்றியலுகரம் ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் எனப்படும். சான்றாக எக்கு. எக்கு என்பது அந்த ஆயுத எழுத்து எப்பொழுதுமே சொல்லின் இடையிலே தான் வரும், தனித்து வராது. அது நாம் ஏற்கனவே அதை பற்றி படித்திருக்கிறோம். எக்கு என்பது இடையில் வரக்கூடிய எழுத்து. கு என்பது குற்றியலுகர எழுத்தாகும். அதனால தான் இதற்கு ஆயுத தொடர் குற்றியலுகரம் என்ற பெயர் வந்தது. உயிர் தொடர் குற்றியலுகரம்
தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். சான்றாக வரலாறு. வரலாறு என்பதில் ரூ என்ற இறுதி எழுத்து குற்றியலுகர எழுத்தாகும். இதன் முந்தைய எழுத்து லா என்பது உயிர்மை எழுத்து. இதில் இல் பிளஸ் ஆ என்ற இல் பிளஸ் ஆ என்ற உயிர் எழுத்து சேர்வதனால்தான் லா என்ற எழுத்து உருவானது. இதில் குற்றியலுகரத்திற்கு முன்னால் ஆ என்ற உயிர் எழுத்து இடம்பெற்றிருப்பதனால் இது உயிர் தொடர் குற்றியலுகரம் என அழைக்கப்படுகிறது. வன்தொடர் குற்றியலுகரம். வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். வல்லின மெய்யெழுத்துக்கள்னா இக், இச், இட், இத், இப், இர். இந்த ஆறு எழுத்துக்களும் வல்லின மெய்யெழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை தொடர்ந்து வரும் எழுத்துக்கள் தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். சான்றாக உப்பு. உப்பு என்பதில் இறுதி எழுத்து பூ என்ற குற்றியலுகர எழுத்தாகும். இதற்கு முந்தைய எழுத்து இந்த வல்லினமை எழுத்தில் உள்ள இப்பு என்ற எழுத்தாக உள்ளது. ஆகையால் தான் இது வன்தொடர் குற்றியலுகரத்திற்கு சான்றாகும். மென்தொடர் குற்றியலுகரம். மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். மெல்லின மெய்யெழுத்துக்கள் எதெல்லாம்? இங், இன், 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 இம், இன். இந்த ஆறு எழுத்துக்களும் மெல்லின மெய்யெழுத்துக்கள் ஆகும். இந்த மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். சான்றாக பந்து. பந்து என்பதில் இறுதி எழுத்து குற்றியலுகர எழுத்தாகும். அதற்கு முந்தைய எழுத்து இந்த மெல்லின மெய்யில் உள்ள இன் என்னும் எழுத்தாக இடம்பெற்றிருப்பதால் இதற்கு மென்தொடர் குற்றியலுகரம் என பெயர் வந்தது. இடைத்தொடர் குற்றியலுகரம். இடையின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். இடையின மெய்யெழுத்துக்கள் என்றால் இர், இல், யூ, இல், இல் ஆகிய ஆறு எழுத்துக்களும் இடையின மெய்யெழுத்துக்களாகும். இந்த எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். சான்றாக மார்பு. மார்பு என்பதில் இறுதி எழுத்து குற்றியலுகர எழுத்தான பூ ஆகும். அதற்கு முந்தைய எழுத்து இடையின மெய்யெழுத்துக்களில் ஒன்றான இர் ஆகும். இவ்வாறாகத்தான் இது இடைத்தொடர் குற்றியலுகரமாக பெயர் பெற்றது. நாம் இன்று குற்றியலுகரம் பற்றி பார்த்தோம். இதன் தொடர்ச்சியான குற்றியலுகரத்தை பற்றி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மாணவர்களே, நன்றி.